பத்து நிமிஷம் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் வளர்ந்துருச்சுன்னா பொறுத்துக்குங்க. விலங்கியல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லாமல் போக முடியாது இல்லையா. விலங்குதல் அப்படின்னா இலங்குதல், இலங்குதல்னா தெளிவாக இருத்தல், காட்சிப்படுத்தல். இன்னொரு விலங்கு அப்படின்னா கட்டுப்பாடு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த விலங்கியலுக்கும் கட்டுப்பாடு என்பதற்கும் என்ன அர்த்தம்? இப்போ கை விலங்கு மாற்றுறது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கால்நடை அப்படிங்கிறது ஏன் பேர் வச்சாங்க? கால்னா காற்று, காலன் அப்படிங்கிறது யமனை குறிக்கும், காலதர் அப்படின்னா காற்று வருகின்ற வழி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கால் அப்படின்னா வாய்க்கால், வாய்க்கால்னா என்ன அர்த்தம்? வழி இல்லையா. சரி, இதெல்லாம் எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலங்கியல் என்பதோடு தொடர்புடையதுதான் இந்த கால்நடை என்பதும் கூட. காலால் நடப்பது மட்டும் அல்ல, அது அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை. கால் என்றால் காற்று என்றும் பொருள், வழி என்றும் பொருள். அந்த விலங்கினங்கள் இயற்கை வகுத்த வழியிலிருந்து அச்சு பிசகாமல் அப்படியே நடப்பதனால்தான் அதற்கு பெயர் கால்நடை. ஆனா மனுஷன் இருக்கிறானே, ஒரு நடையில் அடங்குறானா? அவனும் ஒரு நடை, அவன் பேச்ச அவனே கேட்க மாட்டேங்கிறான். ஒரு முறை நான் சொல்லிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற பெருமையா சொல்லிக்கிறான். அவன் பேச்ச கேட்கணும்னா அப்புறம் அவன் பேச்ச மத்தவங்க இப்படி கேட்பாங்க? இதெல்லாம் வசனத்துக்கு நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமா? பஞ்சு டயலாக் பேசுறது மட்டும் இளமை அல்ல, இந்த சமூகத்தோடு ஒட்டி நீங்கள் பழக தெரிய வேண்டும். அதுதான் கால்நடை அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எங்கேயாச்சும் பசுமாடு வந்து எங்கேயாச்சும் அது இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் ஓடுதான்னு பாருங்க, இல்லை தன்னை மீறி. விலங்கினங்களில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கம் தெரிஞ்சு வச்சுங்க. புலிக்கு பசித்தா தனக்கு வேண்டிய ஒரு மானையோ ஆட்டையோ ஒன்று தான் அடித்து சாப்பிடும். அந்த நேரத்துக்கு பசிக்கு தனக்குன்னு எந்த விதத்துலையும் பத்து ஆடை அடித்து சேர்த்து வச்சுக்காது. அதிலும் கூட இலக்கியங்களில் ஒரு கருத்தியலாக தான் வச்சுருக்கிறாங்க. புலி ஒரு யானையை அடித்து வலப்பக்கம் விழுந்தால் தான் சாப்பிடுமா, இடப்பக்கம் விழுந்தால் சாப்பிடாது. இப்போ வந்துருக்கிற சிறப்புறத்தினரை நான் பார்க்க போகும்போது எவ்வளோ கோப்புகள் அவர் அவரை மறைக்கிற அளவு வச்சுருக்காரு. ஏன்னா அவர் ஒரு ஒரு கோப்புமே பல பேருடைய வாழ்வு சம்மந்தப்பட்டது. அந்த நேரத்தை ஒதுக்கி நமக்காக வந்திருக்காரு. ஆகவே இது ஒரு சாதாரண ஒரு வகுப்பறி மாதிரி எக்காரணம் கொண்டு நீ நினச்சிடாது புரியுதுங்களா. ஸோ இந்த விலங்கல் மன்ற விழாவுக்கு வருகை பின்னுள்ள கிட்டத்தட்ட சக பேராசிரியர்கள் மாணவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக தலைமுறை ஆட்டம் வந்திருக்கும் எனது கல்லூரி முதல்வர், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வரையில் அவர் ஒரு தமிழாய்வு செய்த முனைவர் பட்டம் பெற்ற முதல்வர் என்று தான் நினச்சிருக்கோம். அப்படி மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி. இது புகழ்ந்ததுக்காக சொன்னது கிடையாது. 22 வருடமாக அந்த காலேஜில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், 25 முதல்வர்கள் நான் பார்த்துருக்கேன். அது யாரும் அந்த மாதிரி மாற்று சித்தாந்தங்களை வச்சு பேசுகிற முதல்வர்கள் வர்றது ரொம்ப குறைவாக இருக்குது. இடதுசாரி கோட்பாடா, இல்லை மார்க்சிசமா, இல்லை கம்யூனிசமா, பெரியாரிசமா, அம்பேத்கரிசமா, எதுனாலையும் அவர்கிட்ட பேசலாம். அந்த மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு கல்லூரி முதல்வர் நமக்கெல்லாம் கிடைச்சது ரொம்ப பெருமை. அதனால் அவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வரதுக்கு முன்னாடி ஒன்று தான் சொன்னேன்.